ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஜி தமிழ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு சேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே எக்ஸிஸ்டிங் சீரியலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அப்பயே கமெண்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து எக்ஸிஸ்டிங் இல்லை ஒரு நியூஸ் சீரியல் பத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன சேட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர்லி 2 மந்த்ஸ் பேக் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். June 14th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜி கேரளமோடைய ஒரு சீரியல், ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆன சீரியல் மிழி ரெண்டலும் அப்படின்ற சீரியலோடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் வந்து தமிழில் வரப்போகுது, ஜி தமிழில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் அதில் வந்து மெயின் லீட்ஸாக ஆக்டர் ஸ்ரீபிரியா அண்ட் ஆக்டர் குரு, அதாவது டான்ஸ் ஜோடி டான்ஸ் மேம் குரு, இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான பேரோட அந்த நியூ சீரியல் வருது. ஈவன் அந்த அப்டேட் கொடுத்து வித்தின் ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீரியலோடைய டைட்டில் நேமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், மன்னவன் வந்தான் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சீரியலோடைய ஷூட்மே வந்து கொஞ்ச நாள் போயிருந்துச்சு. அண்ட் இந்த அப்டேட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஆக்ட் பண்றாங்கன்னு போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த கொலாபரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இப்போ வரைக்குமே குரு ப்ரோ இருக்காங்களே ஆக்டர் குரு, அவங்களுடைய பேஜில் அந்த கொலாபரேஷன் பிக்சர் வந்து ஷேர் ஆகி தான் இருக்கு. ஈவன் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரீஷேர் பண்ண ஒரு போஸ்ட்டுமே அது அந்த நியூ சீரியலுக்கான போஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூ டேஸ் பேக், அதாவது சித்து ஸ்ரேயா நியூ சீரியல் அப்டேட் கேதர் பண்ணும்போது தான் இந்த ஷாக்கிங்கான அப்டேட் கிடச்சிச்சு. இந்த சீரியலுடைய ஷூட் வந்து கொஞ்ச நாள் எடுத்திருக்காங்க, அதை வந்து எப்பவுமே ஷூட் எடுத்துட்டு சேனல் வந்து அதை ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்றதுனால இதை அப்டேட் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நல்ல தம்பியந்தி டைமில் கூட இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு, நிறைய எபிசோட்ஸ்லாம் ஷூட் பண்ணி அதை சேனல் வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்றதுனால ஒன் செகண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எபிசோட்ஸ்லாம் ரீஷூட் பண்ணி தான் நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீரியலுமே சேனல் வந்து பார்த்து அதை கன்சிடர் பண்ணி அதை ரீசெக் எல்லாம் பண்ணி இப்போ வந்து வேண்டாம் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க போல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதை கேட்டதுமே. பட் எனக்கு என்னமோ ஒன் செகண்ட் அதை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பிகாஸ் ஹீரோ சைட்லேருந்து இன்னுமே வந்து அவங்க அந்த போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க, கொலாபரேஷன் ரிமூவ் பண்ணாமல். பட் ஹீரோயின் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரியலில் வந்து ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிலா ட்ரீம்ஸ் ஏதோ சம்திங் அந்த மாதிரி நிலான்னு வரும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில், அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது வந்து அதை ட்ராப் பண்ணிட்டாங்களா இல்லை டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் சீரியல் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான பேர் நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சீரியல் நல்லா ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக ட்ராப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் எனி குட் அப்டேட்ஸ் இதை பற்றி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.